ஹலோ விவேஸ் வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னாக்க, போஸ்ட் ஆஃபீஸில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரைவேட் பேங்குங்களையுமே இந்த சவேரியன் கோல்டு பாண்ட் இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேற்று 18/2023 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 22/2023 இந்த 5 நாள் மட்டுமே தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ எல்லா போஸ்ட் ஆஃபீஸிலும் அண்டு ப்ரைவேட் பேங்குங்கள்லையுமே நமக்கு இந்த சவேரியன் கோல்டு பாண்டு விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனோட நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோல்டு பாண்டு, சவேரியன் கோல்டு பாண்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் நம்ம சேனல்லே இதை பற்றின டீட்டெயில்டாக வீடியோ அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே கேட்டிருந்த ஒரு க்வெஸ்சன் என்னென்னாக்க, ஒரு கிராமுக்கு நம்ம எவ்வளோ பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அதாவது தபால் அலுவலகங்களில் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பேங்க் அண்டு கவர்மெண்ட் பேங்க்லையுமே இந்த சவேரியன் கோல்டு பாண்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேற்று 18/2022 டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோல்டு பாண்டு யாரெல்லாம் இதை இப்போ வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தாக்க, யார் வேண்டுமானாலும், அதாவது இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த திட்டத்தின் மூலிமா நம்ம முதலீடு செய்ய முடியும். ஸோ இதற்காக ஒரு கிராமுக்கு என்ன ரேட் இப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு கிராமுக்கு 6,199 ரூபாய்க்கு நம்ம இப்போ வாங்கிக்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் நமக்கு இதை அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடத்துலேயும் 2 டைம், அதாவது 2.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட 6 மாதத்துக்கு 1 டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வட்டி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 6,199 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, 6 மாதத்துக்கு 1 டைம் நமக்கு அதோட 2.5% நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் கொடுத்துருவாங்க, வருஷத்துக்கு 2 டைம். அது மட்டும் இல்லாமல் இந்த சவேரியன் கோல்டு பாண்டை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 24 கேரட்டுக்கு ஈக்குவலாக என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ண முடியும். ரேட்டு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரேட்டை விட ஃப்யூச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 100% நமக்கு இந்த தங்கத்தோட ரேட்டு கூடுதலாக தான் இருக்குமே தவிர நமக்கு குறையிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. ஸோ உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் கூட நம்ம இதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் கீழே ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது தபால் நிலையங்கள், அங்கீகரிக்கப்பட்ட பங்கு சந்தைகள், என்எஸ்இ மற்றும் பிஎஸ்இ ஆகியவற்றில் தங்க பத்திரங்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க பத்திரத்தை ஒரு தனிநபர் ஒரு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிராம்லேருந்து 4 கிலோ வரைக்கும் தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சேமிப்பு திட்டத்தில் முதலீடு காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெனியூர், அதாவது 8 வருஷம். ஸோ தேவைக்கேற்ப, அதாவது தேவைப்படி 5 வருடங்களே கூட நம்ம இதே ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே 2.5% வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு 1 டைம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். நம்மளுடைய முதிர்வு காலம் நம்ம இந்த டெனியூர் முடியும் போதும் நமக்கு 24 கேரக்டருக்கு ஈக்குவலாக என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே நம்ம இதை விற்றுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, இது எப்படி இந்த 8 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பத்திரத்தை சேல் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. அதுக்கான தெளிவான வீடியோவும் நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னாக்கா, நமக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த பேங்க்குகள்லேருந்து நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ இந்த சவேரியன் கோல்டு பாண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டென்யூர் வந்து முடிய போகுது, ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட்லேயே நம்மளோட அமௌண்ட்டும் கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கோட ரேட் என்னவோ 24 கேரட் கோல்டு, அதுக்கு ஈக்குவலாக நமக்கு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சேம் அந்த பேங்க்கே நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.